பிரபஞ்சத்துடன் உலகம் என்னென்ன கோள்கள் இருக்கிறது, அந்த கோள்கள் ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் எந்த அளவிற்கு இடம் பெறுகிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதக ரீதியா எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும். 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அமைப்பு நிலையை, ஒரு மனிதனுடைய வாழ்வின் நெறிமுறைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகளை கண்டறிகிறோம். 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள்லயும் பிறந்த கடவுள்கள், தேவர்கள், மகான்கள், இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற அதிர்ஷ்ட தெய்வம் என்ன, அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு, த கேலக்ஸி, கேலக்ஸி வித் யுனிவர்சல், அதாவது பிரபஞ்சத்துடன் உலகம். என்னென்ன கோள்கள் இருக்கிறது, அந்த கோள்கள் ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் எந்த அளவிற்கு இடம் பெறுகிறது, அப்பொழுது பிரபஞ்சத்திற்கும் இந்த உலகிற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்போ 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அமைப்பு நிலையை நாம் உட்படுத்தி பல தெளிவுகளை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வின் நெறிமுறைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகளை கண்டறிகிறோம். அதை முதல் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் இந்த திசை இருக்குது, இது வலுவாக இருக்குது, இது குறையாக இருக்குது, இந்த கட்டத்தில் இந்த இது இருக்குது, செவ்வாய் 7 இடத்துல இருக்குது, ராகு 5 இடத்துல இருக்குது, ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய நட்சத்திரங்களுடைய அமைப்பையும் நம்ம பார்த்துக்கணும். முதல்ல எப்படின்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள்லேயும் பிறந்த கடவுள்கள், தேவர்கள், ரிஷிமார்கள், வீரர்கள், மகான்கள், இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற அதிர்ஷ்ட தெய்வம் என்ன, அதையும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்ல. அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இதில் பிறந்த ஒரு மிகப்பெரிய வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்வத்வாமன் அப்படின்ற ஒரு வீரர் பிறந்திருக்கார். பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கான வீரர். இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தேவி. ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கல்வியில் மேன்நோக்கி இருப்பார்கள், கல்வியில் மிகப்பெரிய மேன்மை அடைந்து இருப்பார்கள். பார்த்தோன்னே படித்தான உடனே என்னப்பா 10 நிமிஷம் படித்தான் டக்கு டக்குன்னு சொல்கிறான் பாருங்கள். பெரும்பாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி ஞானம் மிகவும் அதிகமாக இருக்கும். இவர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. எனவே இவர்கள் சரஸ்வதி தேவியை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கினால் அவர்களுக்கு மென்மேலும் புகழ் கிடைக்கும். அடுத்த நட்சத்திரம் பரணி. பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் என்ற ஒரு பழமொழி உள்ளது, நல்லா தெரிஞ்சுக்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தரணி ஆழ்வான். இந்த நட்சத்திரத்திற்குரியவர் துரியோதனன். அதாவது துரியோதனன் பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் போன்ற ஒரு உடல் அமைப்பை கொண்டவர். தான் கற்றுக்கொண்ட அனைத்து கலைகளையும், முழு குருமார்கள் அனைத்தையும், எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக தெரிஞ்சவர் தான் யார் பார்த்தா துரியோதனன். அவர் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இந்த பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் எது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ துர்கா தேவி. ஸ்ரீ துர்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அப்போ ஸ்ரீ துர்கா தேவியை நீங்கள் வணங்கினால் மென்மேலும் உங்களுடைய வாழ்வில் ஆதிக்கத்தை பெறக்கூடிய சக்தியை நீங்கள் பெறலாம். அப்பொழுது துர்கா தேவியை நீங்கள் வணங்கும் பொழுது மென்மேலும் உங்கள் வாழ்வில் பல சக்திகளை பெறலாம். கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகேயன் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை. கார்த்திகேயன் என்பவன் யார்? கார்த்திகேயன் என்பவர் முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமான் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அனைவருக்கும் எந்த வினையையும் அதை
முழுமையான அளவில் தூக்கி எறியக்கூடிய சக்தி நிலையை அவர்களுக்கு உட்படுத்தி கொள்ள முடியும். எனவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இஷ்ட தெய்வமாக, அவர்களின் அதிர்ஷ்ட தெய்வமாக முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்கள் வாழ்வில் முழுமையான அளவில் வளம் பெருகும். ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ண பெருமான், அதாவது கிருஷ்ணர், பீமசேனர் பிறந்திருக்காங்க. அப்போ மிகப்பெரிய வலிமை குணம் கொண்டவர்கள் இவர்கள். ஓகேங்களா, இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய வலிமை நிலையை கொண்டவர்கள், எதற்கும் மனம் தளராதவர்கள். இவர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணனை வழிபட்டால் அவர்களுடைய வாழ்வு முழுமையான அளவில் வளம் பெருகும். மிருகசீரிடம் நட்சத்திரம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் புருஷ மிருகம் பிறந்துள்ளது. அதாவது இந்நட்சத்திரத்தில் கண்ணப்ப நாயனார், பாம்பாட்டி சித்தர், சட்டை முனிகள், சட்டை முனி சித்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மற்றும் பரசுராமர் பிறந்துள்ளார். அதாவது இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஆன்மீக ஞாட்டம் அதிகமாக இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் அவ்வளவையும் துறக்கக்கூடிய ஒரு மனநிலையில் ஒரு கட்டத்திற்கு வந்து விடுவார்கள். முழுமையான ஆன்மீக ஞானம் பெற்றவர்கள். அப்போ இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான். முழுமையாக சிவபெருமான் காலடியில் இவர்கள் விழுந்துவிட்டால் எல்லாம் சிவமே. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ருத்ரன், ஆதிசங்கர், ராமானுஜர் போன்றவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் முழுமையான அளவில் ஆன்மீக பற்று கொண்டவர்கள். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழுமையான ஆன்மீக பற்று கொண்டவர்கள். இவர்களுக்கு சகலமும் தெரியும். இந்த வேளை அவங்களுக்கு தெரியாதுனே கிடையாது. ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருந்து எல்லா வேலையுமே அவங்களுக்கு தெரியும். எந்த வேலையுமே வந்து வேணான்னு ஒதுக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க. அப்படி ஒரு நிலை அவங்கள்ட்ட இருக்கும். யாரையும் எந்த சூழலிலும் எதிர்பார்க்க கூட மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். ஏனால் சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அப்போ அவர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்பொழுதும் இருக்கும். புனர்பூஷம். புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் ராமர். ஸ்ரீராமர் தான் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தார். இந்த நட்சத்திரத்திற்குரிய நபர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர். அப்போ ராமரை வணங்கினால் உங்களுக்கு சகலங்களும் கிடைக்கும் என்பது நியதி. பூசம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பரதன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பரதர், பரதன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நட்சத்திரக்குரியவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அப்பொழுது தட்சிணாமூர்த்தியை அவர்கள் வணங்கினால் குருவின் ஆசீர்வாதம் முழுமையாக இவர்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழுமையான அளவில் பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு குரு, அந்த நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்மராஜா, லட்சுமணன் மற்றும் பரகுலாமன் இவர்கள்லாம் பிறந்திருக்காங்க. இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு முழுமையான அதிர்ஷ்ட தெய்வம் எது என்று கேட்டால் ஆதிசேஷன். ஆதிசேஷனை இவர்கள் வணங்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கை செழிப்படையும் என்பது கூற்று. மகம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சீதை, யமன், அர்ஜுனன். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் தான் பிறந்தார்கள். இவங்க, நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் என்று. ஆளக்கூடிய தகுதி உடையவர்கள் மட்டுமே மகத்தில் பிறக்க முடியும். அப்போ அந்த மகத்தில் பிறந்த, மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் என்னவென்றால் சூரிய பகவான். சூரிய பகவானை வணங்கினால், சூரிய நாயனரை வணங்கினால் இவர்களுக்கு
சகலமும் வந்து சேரும். பூரணம் நட்சத்திரம், பூரணம் பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்டாள், மீனாட்சி, இவர்கள் எல்லாமே பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரே அதிர்ஷ்ட தெய்வம் ஆண்டாள், ஸ்ரீவள்ளிபுத்தூர் கோயில் ஆண்டாள். அப்பொழுது ஆண்டாளை வணங்கினால் இவர்களுக்கு சகலமும் கிடைக்கும். உத்திரம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி மற்றும் குரு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அப்பொழுது மகாலட்சுமியை வணங்கினால் உங்களுக்கு சகலவித பாக்கியங்களும் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நகுலன், சகாதேவன் மற்றும் ராமருடைய குழந்தைகள் நவ குசலன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் என்னவென்று கேட்டீர்கன்னா காயத்ரி தேவி. இந்த காயத்ரி தேவி இவர்கள் வணங்கினார்கள் என்றால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் நல்லதொரு வழி பிறக்கும். சித்திரை, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனிக்க வேண்டியது வில்வ மரம் பிறந்துள்ளது. வில்வம்னா உங்களுக்கு தெரியும், சிவனுக்கு அபிஷேகத்திற்கு, ஆராதனைக்கு, அதெல்லாம் விட அர்ச்சனைக்கு மிக முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வில்வ இலை மட்டும்தான். அப்போ வில்வ இலை இந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளது. அப்போ இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்கினால் இவர்களுக்கு வாழ்க்கை இனிமையடையும். சுவாதி, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் நரசிம்மர். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ நரசிம்மன், நரசிம்மரை வணங்கினால் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையான அளவில் பல மாற்றங்களை உள்ளடக்கி செழிப்பான வாழ்க்கையாக மாறும். விசாகம், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கணேசன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழுமையான முறையில் யாரை வணங்க வேண்டும், அவர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் என்னவென்றால் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கினால் விசாகம் நட்சத்திரத்திற்குரியவர்களுக்கு பல்வேறு நலன்கள் கிடைக்கும். அனுஷம், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நந்தனம் பிறந்துள்ளது. நந்தனம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். லட்சுமி நாராயணனை வணங்கினால் இவர்களுக்கு சகலவித நன்மைகளும் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தர்மர். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தர்மர். அப்போ கேட்டை நட்சத்திரத்திற்குரிய நபர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மூலம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுமன் மற்றும் ராவணன். இந்த நட்சத்திரத்திற்குரியவர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். இவர்கள் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டால் அவர்களுக்கு பிடித்த எந்தவித தோஷங்களும் விலகி வாழ்க்கை சிறப்பாக அமையும். பூராடம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பிரகஸ்பதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர். இவரை வணங்கினால் தங்களுக்கு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். உத்திராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சல்யன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வணங்கினால் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையின் நிலை மிகப்பெரிய அளவில் மாற்றமடையும். திருவோணம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாமணன் மற்றும் விபீஷணன், அங்காரகன், இவர்களெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளவர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். ஹயக்ரீவரை வணங்கினால் இவர்களுக்கு மென்மேலும் பல சிறப்புகள் அமையும். கல்விக் கடவுள் ஹயக்ரீவர். அவிட்டம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் துந்திபி வாத்தியம் பிறந்துள்ளது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அனந்த பெருமாள். அந்த தெய்வத்தை வணங்கினால் சகலமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சதயம், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வருணன். வருண பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்.
இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மிருயுஜேஸ்வரர் என்ற தெய்வத்தை வணங்கினால் தங்களுக்கு சகலங்களும் நன்மையாக அமையும். பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கர்ணர் மற்றும் குபேரர் பிறந்துள்ளார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஏகபாதர். அவரை வணங்கினால் உங்கள் வாழ்வில் சகலங்களும் கிடைக்கும். உத்தரட்டாதி. உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜடாயுதி மற்றும் காமதேனு இவர்கள் தான் அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகா ஈஸ்வரர். இவரை வணங்கினால் தங்கள் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் காணலாம். ரேவதி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபிமன்யு மற்றும் சனி பகவான் பிறந்துள்ளார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கினால் இவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் வாழ்வும் வளமும் சிறப்பாக அமையும். மேற்கண்ட 27 நட்சத்திரங்களுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வம், அந்த நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்துள்ளார்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள், வாழ்க்கை வாழ்வதற்கான வளம் பெறுவதற்கான வழிமுறைகளை இதில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் என்று நமக்கு நாமே சில விஷயங்களை பிரித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பிரித்து கொண்டு விட்டால் கண்டிப்பாக ஒவ்வொருடைய மனதும் இறையை நோக்கி செல்லக்கூடும். அப்பொழுது இறையை நோக்கி போகும் பொழுது நம் வாழ்வு வளமாகும், நம் எண்ணங்கள் தூய்மையாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் கூறியபடி அந்தந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை மனதார வணங்குங்கள். நீங்கள் கோவிலுக்கு செல்லவில்லை என்றாலும் அந்த தெய்வத்தை மனமுருகி உங்கள் மனதில் நிறுத்தி தீய எண்ணங்களை தூக்கி எறிந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய செழிப்படையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்லதொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி.